இலங்கையில் நள்ளிரவு முதல் மீண்டும் அதிகரிக்கும் எரிபொருள் விலை. நாட்டில் 7 மாகாணங்கள் டெங்கு அபாய வலயங்களாக அறிவிப்பு. அரசாங்கத்தில் இணைய தயாராகும் எதிர்கட்சியினர் பரபரப்பு தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு. நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளை அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாவினாலும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 25 ரூபாவினாலும் உயர்த்தப்படவுள்ளது. இதன்படி தற்போது 415 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் 1 லீட்டர் டீசல் நேற்று நள்ளிரவு முதல் 430 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது 340 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் 1 லீட்டர் மண்ணெண்ணெய் 365 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏனைய பெட்ரோலிய பொருட்களின் விலையில் மாற்றம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 7 மாகாணங்கள் டெங்கு நுழைவு பெறவும் அதிகபாய வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினரால் புதிய அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பிளியந்தலை, கோமாகம, மகரகம, பிட்டோகிட்ட, கடுவல்ல மற்றும் கொதடுவ ஆகிய பகுதிகள் டெங்கு நுழைவு பெறவும் அதிக அபாயம் கொண்ட பிரிவுகளாக பெயரிடப்பட்டுள்ளன. அத்தனைக்கல, பியக்கம, திவிலப்பெட்டிய, ஜாலியல, கலனி உள்ளிட்ட 13 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளும் டெங்கு நுழைவு பெறவும் அபாயம் இடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணையவுள்ளதாக அதிபர் தொழிற்சங்க சம்மேளனத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் 14 தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அல்லது அதற்கு முன்னதாக குறித்த தரப்பினர் அரசாங்கத்துடன் இணையவுள்ளதாக சமன் ரத்னபிரிய தகவல் வெளியிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய அரசியல் கட்சிகளில் இருந்து விலகி அரசாங்கத்துடன் இணையும் உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்க அதிபர் ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிபர் தொழிற்சங்க சம்மேளனத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளிலும் குறித்த தரப்பினருக்கு பதவிகள் வழங்கப்படவுள்ளதுடன் இவற்றை அவர்கள் தாமதமாக நிர்வகிக்க வேண்டும் என அதிபர் கூறியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்கள் குறித்து தெளிவு பெற்றிருக்கும் நபர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் அரசாங்கத்துடன் இணைய முன்வந்துள்ள போதிலும் அனைவருக்கும் அமைச்சு பதவிகளை வழங்க முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கின் விலை நேற்று வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்துள்ளதாக சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ இந்திய வெங்காயத்தின் விலை 285 முதல் 290 ரூபாய் வரையிலும், 1 கிலோ இலங்கை பெரிய வெங்காயத்தின் விலை 340 முதல் 350 ரூபாய் வரையிலும், 1 கிலோ இலங்கை உருளைக்கிழங்கின் விலை 360 முதல் 380 ரூபாய் வரையிலும், 1 கிலோ சீன உருளைக்கிழங்கின் விலை 210 முதல் 220 ரூபாய் வரையிலும், 1 கிலோ பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு 180 முதல் 190 ரூபாய் வரையிலும், 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை 550 ரூபாய் வரையிலும், 1 கிலோ வெள்ளை உப்பு 380 முதல் 390 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கொள்ளம்புக்கோட்டை மொத்த சந்தையில் வெங்காயம், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளமையே இதற்கு பிரதான காரணம் என வர்த்தகர்கள் மேலும் தெரிவித்தனர். இலங்கையில் நள்ளிரவு முதல் மீண்டும் அதிகரிக்கும் எரிபொருள் விலை. நாட்டில் 7 மாகாணங்கள் டெங்கு அபாய வலயங்களாக அறிவிப்பு. அரசாங்கத்தில் இணைய தயாராகும் எதிர்கட்சியினர் பரபரப்பு தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு.